வணக்கம். நான் டாக்டர் கௌரி, கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. போன வார வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான உணவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதனோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி வந்து நான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நம்மளோட சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்துடுவோம். ஒரு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சுகர் கூடுதோ அந்த நம்பரை தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை மூணு விதமாக சொல்லுவோம்: லோ கிளைசிமிக், மீடியம் கிளைசிமிக், ஹை கிளைசிமிக். லோ கிளைசிமிக்குங்கிறது அந்த நம்பர் 55க்கு கீழே இருந்தால் அது லோ கிளைசிமிக், 55 to 70 இருந்தால் அது மீடியம் கிளைசிமிக். அண்ட் எந்தெந்த உணவு வகைகள்லாம் 70க்கு மேலே சுகர் கூடுற கெப்பாசிட்டி இருக்கோ அது எல்லாமே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சுகர்ஸையும் கண்ட்ரோல் வச்சுக்கலாம், கொலஸ்ட்ராலை மெயினாக குறைச்சிக்கலாம், அது இல்லாமல் நம்மளோட வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பல நோய்களுக்கும் அடிப்படை வந்து இந்த வெயிட் மெயின்டெனன்ஸ். வெயிட் கண்ட்ரோல் இல்லாமல் போக போக சுகர்ஸ், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், முட்டி வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். ரைட், இப்போ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது எந்தெந்த உணவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். பெரும்பாலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகை வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெரைட்டியில் இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மூணு விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நிறைய ஃபைபர் எடுத்துக்கிட்டோம், நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டோம், ப்ரோட்டீன் உள்ள உணவு எடுத்துக்கிட்டோம், ஃபேட் கண்டென்ட், குட் கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதே சமயத்தில் சுகர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி, ரிஃபைன்டு சுகர்ஸ்ன்னு சொல்லுவோம், இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் இதெல்லாம் நிறையா எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபுட் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து டைப் ஆஃப் உணவு, டைப் ஆஃப் ஃபுட்டை பொறுத்து அமையுது. ரெண்டாவது, இப்போ நம்ம ஒரு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோடய ரைப்னஸை பொறுத்து, அது வந்து காயாக இருக்கா கனிவாக இருக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து அதோடய கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாறுபடும். அதனால தான் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா, கட்டாயம் பழங்கள் சாப்பிடுங்க, ஆனால் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவு, ஐ மீன் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிளு, ஸ்ட்ராபெரிஸு, கொய்யாப்பழங்கள், இதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிற பழங்கள். இதே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள், தர்பூசணி பழங்கள், டேட் ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம், இதெல்லாம் வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு பழத்தோட ரைப்னஸை பொறுத்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாறுபடும். அதே மாதிரி நம்ம ஒரு உணவை எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மாறுபடும். ஒரே உணவு தான், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாழைக்காயை எடுத்துக்கோங்களேன், இப்போ இந்த வாழைக்காயை வந்து காயாக நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும். இதே வாழைக்காயை பீஸ் பண்ணி ஃப்ரை, எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னம்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடும். அதே வாழைக்காயை வாழைப்பழமாக்கி ரொம்ப கனிவாக எடுத்துக்கும் போது அதோடய சுகர் கண்டென்ட் அதிகமாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து மாறுபடும். ஸோ ஒரு ஃப்ரூட்டோட ரைப்னஸை பொறுத்து உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாறுபடும். அதே மாதிரி ஒரு காய்கறியில் எந்த அளவுக்கு சுகர் கண்டென்ட், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம், பொட்டேட்டோஸ் மெயினாக, அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸும் அதிகமாகும். ஸோ நான் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு பொருளை வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம், அதோடய ரைப்னஸ் எப்படி, ப்ளஸ் அதில் கண்டென்ட், அதோட அதுக்குள்ளே இருக்கிற நியூட்ரியன்ட் கண்டென்ட்டை பொறுத்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாறுபடும். இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும். மெயினாக வந்து நம்ம அந்த உணவு தயாரிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் ரைஸ் எடுத்து, நிறைய பேர் சொல்லுவாங்க கேழ்வரகு சாப்பிட்ற, அஃப்கோர்ஸ் கேழ்வரகில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு, ப்ளஸ் சுகரையும் வந்து குறைச்சலாக தான் கூட்டும். இதே கேழ்வரகு வந்து நம்ம எடுத்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. கேழ்வரகு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாவாக்கி அதை வந்து கூழாக குடிக்கிறேன், கஞ்சியாக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன தான் கேழ்வரகு நல்ல உணவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை லிக்விடாக எடுக்க எடுக்க அதோடய கிளைசேமிக் இண்டெக்ஸ் அதிகமாகும், அப்போ சுகர்ஸ் வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல் வராது. ஸோ எந்த உணவாக இருந்தாலும் அதை வந்து திட உணவாக சாப்பிடும்போது நமக்கு சுகர்ஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும். இந்த சமயத்தில் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸை பற்றியும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எல்லா உணவு வகையிலையுமே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பழங்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பலாப்பழம், மாம்பழம், ப்ளஸ் வாழைப்பழம் கனிவாக எடுத்துக்கிட்டால், டேட் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ்.
லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸுங்கிறது ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா கொஞ்சம் காய் வெட்ட எடுத்துக்கலாம், ப்ளஸ் செர்ரி பழங்கள், ப்ளூபெரிஸ், பெரிஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ். மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து அதில் ஃபைபர் சேர்த்துறோமோ அப்போ எல்லா ஃபுட்டுமே வந்து மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸில் வந்துடும். நம்ம சாப்பிடக்கூடிய பல்சஸ் ப்ளஸ் சோளம், கம்பு, சிறுதானிய வகைகள் இதெல்லாமே வந்து மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸில் வரும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னம்னா கட்டாயமாக நம்மளோட சுகர்ஸை நாம் கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு எக்கு அது ஆம்லெட்டாக போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு சுண்டல் சாப்பிட போகிறேன், அண்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான், ஃபுட்டு வகைகிட்ட தான். இதை சாப்பிடும்போது சுகர்ஸும் கூட இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும், நியூட்ரிஷனும் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபுட்டை வந்து டெலிஷியஸ் ஆஸ் வெல் அஸ் ஹெல்தி ஃபுட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது எப்போவுமே என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத கவனித்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிடுங்க, பட் நல்லது மட்டும் சாப்பிடுங்க. சுகரை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு பண்ணலாம். அதை குறித்த டிஸ்கஷன்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.